ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தினேஷ் லைஃப் ட்ரிப். இன்றைக்கி நம்ம கோஸ்டல் ரைடில் எபிசோட் 2 பார்க்குறோம். லாஸ்ட் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து கோடிக்கரை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கோடிக்கரையிலேருந்து ராமேஸ்வரம் போக போகிறோம். ஸோ ராமேஸ்வரம் எந்த வழியாக போக போகிறோம் அப்படின்றத போகிற வழியில் அப்படியே சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4:36 ஆகுது. ஸோ ராமேஸ்வரத்துக்கு, இங்கே கோடிக்கரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 hours 58 minutes காமிக்குது. டோட்டல் கிலோமீட்டர் வந்து 240 kilometers ஆகுது. நைட்டு 9:30 தான் ரீச் ஆகுன்ற மாதிரி காமிக்குது. எஸ். ஸோ லாஸ்ட் எபிசோட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ட்ராஜடி நடந்திருக்கும். அண்டு நிறைய பிரச்சனைக்கு அப்புறமா தான் வந்து நம்ம கோடிக்கரை போனோம். கோடிக்கரையில் சூப்பர் வியூ பார்த்தோம். அண்ட் சூப்பரான ஒரு லொக்கேஷன். சவுத் இந்தியாவில் நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த கோடிக்கரையும் ஒன்று. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தெரியாமல் இருந்ததுன்னா நம்மளோட கோஸ்டல் ரைடு பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். கோடிக்கரையோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன், அதை போய் உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எதனா அந்த கோடிக்கரை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா நீங்களும் வந்து கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ராமேஸ்வரம் தான் போக போகிறோம். ராமேஸ்வரம் போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 4:30 ஆயிடுச்சு. ரொம்ப இருட்டாயிருச்சுன்னா குளிரும் செய்யும், அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ அப்படியே கிளம்பலாம். பிளாக்கி பாருங்கள், ஜம்முன்னு இருக்கிறான், சூப்பராக இருக்காங்கள. இப்போ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். அப்படி இப்படி டைம் ஓடி போச்சுங்க, செம்மையாக டைம் ஆயிடுச்சு. 4 hours 55 minutes காமிக்குது. 9:46 ரீச் ஆகும்ன்ற மாதிரி சொல்லுது ராமேஸ்வரத்துக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கோடிக்கரையிலேருந்து முடிச்சு லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. அங்கே அப்படியே திரும்புறாரு அப்பா. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க, கோடிக்கரையிலேருந்து அப்படியே நம்ம கிளம்பணும். லஞ்சு சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து நியர்பையில் லஞ்சு எங்கேயுமே இல்லை, பிகாஸ் நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அங்கேயே லஞ்ச் எங்கேயுமே இல்லை, அதனால் வந்து நியர்பையில் வந்து ஒரு டீ ஷாப்பில் பன்னு சாப்பிட்டேன். பன்னு, அதுக்கப்புறம் ஒரு பால், ஒரு 4 biscuits சாப்பிட்டேன். ஸோ அதுவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, போதும். ரைடில் வந்து நிறைய சாப்பிட தேவையில்லை. நைட்டு கூட நம்ம டின்னர் போய் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரைடு போக வேண்டியது தான். ஸோ இப்போ நேராக எப்படி போக போகிறோன்னா ஈசிஆர் வழியாக தான் போக போகிறோம். நம்ம ரோடு அது மாதிரி தான் காமிக்குது. ஸோ ஈசிஆர்லேயே வந்து நம்ம பெஸ்ட்டு ரோடே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ரோடே அப்படியே போனோம்னா ராமேஸ்வரம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சேம் ரோட் தான் வந்து மேப்லேயும் காமிக்குது, அந்த வழி தான் போக போகிறோம். அண்ட் என்னென்னா இருட்டுறதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் நம்ம கிலோமீட்டர்ஸை வந்து கிராஸ் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் கிராஸ் பண்ணிடணும். இருட்டாயிடுச்சுன்னா நம்மளால் ரொம்ப கரெக்டாகலாம் ஓட்ட முடியாது, கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணி தான் ஓட்ட முடியும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பனி ஜாஸ்தியாகிடும். பனி ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், குளிர் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளால் ப்ராப்பராக ஓட்ட முடியாது. காலையில் நம்ம எப்படி அவஸ்தப்பட்டோமோ அது மாதிரி அவஸ்தப்பட வேண்டியது தான். ஸோ வெற்றிகரமாக ட்ரோனை விட்டாச்சு, ட்ரோன் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். ரைடோட ஆரம்பத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சொதப்பல் நடந்ததுன்றது வந்து ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது, சீரியஸாக. அட்ஸ் ஓகே, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஏதோ ஒன்று ஆகிறதுக்கு இது மாதிரி வந்து முடிஞ்சது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஸோ இங்கே மேப்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே சைடில் ஒரு அந்த கால்வாய் வந்து போயிட்டே இருக்கு பாருங்கள். ஒரு கெனால் வந்து ரோடுக்கு பக்கத்தில் அப்படியே போயிட்டே இருக்குது.
அதே மாதிரி தான் ஃபுல்லாக அந்த கெனால் கோடைக்கரைக்கு வரும்போது நம்மளுக்கு ரைட்டில் இருந்துச்சு, இப்போ லெஃப்டில் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. சன் செட் ஆக போகுது, அந்த குளிரும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ஒரு மாதிரி அந்த புழுக்கெல்லாம் போயிட்டு குளிர் ஆரம்பிக்குது. நல்ல ஒரு ப்ளசன்ட் ஈவினிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நல்ல ஒரு ரைடாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈசிஆரில் முத முறையாக ராமேஸ்வரம்க்கு நம்ம பிளாக்கே கொண்டு போக போகிறேன். ராமேஸ்வரம்க்கு ரொம்ப வருஷமாக நான் பிளான் பண்ணிட்டுருந்தேன். ஆக்சுவலாக அங்கே போகணும்னு சொல்லி அது என்னால் போகவே முடியல. இந்த முறை அது நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராமேஸ்வரம் நிறைய முறை நான் ஃபேமிலியோடு போயிருக்கேன், காரில் போயிருக்கேன், பஸ்ஸில் போனது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கேன். ஆனால் நம்ம பிளாக்கியில் உங்கள் கூட நான் போனதில்லை. ஸோ அது உங்கள் கூட போகிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிளாக்கியும் சந்தோஷப்படுவான்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் எபிசோடில் தான் தகராறு கொடுத்தான். இந்த எபிசோடில் செல்லக்குட்டி எதுவும் தகராறு கொடுக்க மாட்டான்ற ஒரு நம்பிக்கையில் என் செல்லத்தை நான் தூக்கிட்டு போகிறேன். அவன் என்ன தகராறு கொடுத்தான், அவன் எதுவும் தகராறு கொடுக்கல. பள்ளத்தில் எடுத்துமே விட்டோம், அவன் வேலையை காமிச்சிட்டான், அவ்வளோதான். அவனுக்கு நம்ம கெடுதல் தான் பண்ணியிருக்கோமே தவிர அவன் நம்மளுக்கு எதுவுமே பண்ணல. பள்ளத்தில் எடுத்துமே விட்டால் யாராக இருந்தாலும் அது கதை தான் செய்வாங்க. அது மாதிரி தான் அவனும் பண்ணியிருக்கான். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வந்துட்டோங்க. வேதாரண்யத்தோட என்ட்ரன்ஸை இது இல்லை, இந்த வேதாரண்யம் இல்லை, இந்த காரண் என்னடா பேரே வர மாட்டேங்குது, இது என்னடா பேர், இது ஆயக்காரன் புலம். அப்பா இந்த பேரை வர்றதுக்கு இவ்வளோ நேரங்க எனக்கு. இந்த ரூட் எப்படி போகுதுன்றது மட்டும் பார்த்துடலாம். அப்படிதான் ஈசிஆர் வழியாக தான் போகுது. ஆனால் அங்கங்கே ஆரஞ்சாக இருக்குது, அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆரஞ்சு இருப்பதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லையே. ஒருவேளை காணும் பொங்கல் என்பதனால் டிராஃபிக்காக இருக்குமா, இல்லை பள்ளம் மேடுகளா, என்னவென்று ஒன்றும் புரியவில்லை. எப்படி இருந்தாலும் நம் அந்த வழியில் தான் செல்ல வேண்டும். இன்றொரு நாள் இந்த பாதையை சகுது கொள்ள வேண்டியது தான். இந்த பாதையில் தான் செல்ல வேண்டும், நாளை முதல் வேறு பாதையில் செல்லலாம். இப்போ தான் ஆனாயதாது, அப்போ இவ்வளோ பேசுறதுலாம் அட கொடுமையே. நான் ஆன் ஆயிடுச்சுன்னு நினச்சி நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தேங்க. ஸோ ஃபுல்லாக இந்த சைடில் கால்வா போயிட்டு தான் இருக்குது. இன்னமும் லைட்டை போட்டு வர்றார். சூரியன் அழகாக இருக்கார், கண்ணில் சுட்டரிக்கிறார். என்ன பண்ணுறது, நம்ம ஆப்போசிட் சைடில் போயிட்டுருக்கோம், அதனால் அவர் வேலையை அவர் காமிக்கிறாரு. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போக வேண்டியது தான், கேர்ஃபுல்லாக. டே 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 டே, ரோடு வளைஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு போகுதுங்க. இதே மாதிரி ரோடு இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அப்படியே நம்ம பொறுமையாக இந்த மாதிரியே நம்ம போயிடலாம். இங்கே பாருங்களேன், தண்ணி பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான் தெரில, இந்த சைடு தண்ணி சூப்பராக இருக்குது. அப்படியே சூரியன் அதுக்கும் பக்காவாக தெரியுது. நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ரோட்டில் வந்துட்டுருக்கோன்னா, அந்த சதுப்பு நில காடு சொன்னோம் பார்த்தீங்களா, கோடியக்கரையிலேருந்து முத்துப்பேட்டை வரைக்கும் ஒரு 3500 சதுரடி. ஓகே, அது நான் லாஸ்ட் எபிசோடில் 350 சதுரடின்னு சொல்லியிருப்பேன். 3500 சதுரடியில் சதுரடி கிலோமீட்டர் சம்திங் அந்த ஒரு அந்த சதுர கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சதுப்பு நிலம்தான். ஸோ அந்த சதுப்பு நிலத்தோட அந்த ரோடு ஓரமாக தான், அந்த ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கேன் இப்போது. டில் முத்துப்பேட்டை வரைக்கும் அது வந்து அந்த சதுப்பு நிலம்தான் ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி சதுப்பு நிலம் வந்து பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட் எபிசோட்லேயே சொன்ன மாதிரி குஜராத்தில் ரன் ஆஃப் கட்ச் அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த ஒரு சதுப்பு நிலம் வந்து இங்கே இருக்குது. சூப்பரில், அவ்வளோ அற்புதமான ஒரு இடம்தான் இந்த கோடியக்கரை அந்த ஸ்டச்சு. ஸோ நிறைய தமிழ் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே நான் பார்க்கும்போதுமே கூட பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கிற பீப்புள் மட்டும்தான் வராங்க இந்த கோடியக்கரைக்கு. அதிகமான டூரிஸ்ட் வந்து யாருமே வர்றது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நான் பார்க்கவே இல்லை. நான் இன்றைக்கி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த லோக்கல் பீப்புள் மட்டும்தான், TN50, TN49, அந்த 48, அந்த லோக்கல் 51, அந்த லோக்கல் பீப்புள் மட்டும்தான் வந்துட்டுருக்காங்களே கண்டி. வெளியிலேருந்து இது வரைக்கும் யாருமே வரல. வெளியிலேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் வந்திருக்கேன். மேபி அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட ரிலேட்டிவ் யாருனா வெளியிலேருந்து வந்திருக்கலாம், அவங்கள கூட்டு வந்திருக்கலாம், அது மாதிரி இருக்கலாமே தவிர வெளியூரில் இருக்கிற வண்டிங்க இது வரைக்கும் நான் அந்த நேற்று அதான் அங்கே இருந்த வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. ஒரு கஷ்டமான விஷயமாவே இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட்டை யாருமே வந்து பார்க்கல. நீங்க நம்புவீங்களா, 20 கிலோமீட்டர் தான் அங்கிருந்து. நம்ம வந்து தனுஷ்கோடியை வந்து சொல்லிட்டு இருக்கோம் இது மாதிரி, அதுதான் வந்து இதுக்கு ஸ்ரீலங்கா போறதுக்கு வந்து ரொம்ப பக்கமான இடம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப தனுஷ்கோடி மட்டும் பக்கமான இடம் கிடையாது, நம்ம கோடியக்கரையும் பக்கமான இடம் தான். 20 கிலோமீட்டர்லயே நீங்க வந்து
ஸ்ரீலங்காவுக்கு போகலாம். அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு இடம் இந்த கோடியக்கரை. அதுவும் கன்னியாகுமரி மாதிரி மூணு பக்கமும் கடலால் சூழ்ந்த ஒரு ஷார்ப்பு பிளேஸ் தான் கோடியக்கரையுமே கூட. அது எக்ஸாக்டாக தென்பகுதியில் இருக்குது, இது தென்கிழக்கு பகுதியில் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த எண்ட் பாயிண்ட் ஆஃப் தமிழ்நாடு. கடைசி ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்குது, கடைசி பீச் பாயிண்ட்டு, மூணு பக்கம் சூழ்ந்த பீச்சுன்றதுனால கடைசி பீச் பாயிண்ட்டு. ஸோ எல்லாமே வந்து இந்த கோடியக்கரையில் அமைஞ்சிருக்கு. நிறைய பீச் டெஸ்டினேஷன்ஸ் வந்து இப்போ ப்ரமோட் பண்ணுறாங்க. மால்தீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ப்ரமோட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம மால்தீவ்ஸ்லாம் ப்ரமோட்டே பண்ண தேவையில்ல, இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு மால்தீவ்ஸ் நம்ம ப்ரமோட்டே பண்ண தேவையில்ல. நம்ம கிட்ட இருக்கிற அந்த பீச் டெஸ்டினேஷன், நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற பீச் டெஸ்டினேஷனை ப்ரமோட் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போதுமானதாக இருக்கும். அண்டு நிறைய டெஸ்டினேஷன்ஸ் அது மாதிரி இங்க குவிஞ்சு கிடக்கு, அதுல ஒன் ஆஃப் த டெஸ்டினேஷன் தான் இந்த கோடியக்கரைன்றது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டூரிசம் அண்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டூரிசம் பிளேஸை வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணும், லைக் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் காமிக்கணும், தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோடியக்கரைன்ற ஒரு விஷயத்துக்கு நான் வந்ததுக்கு காரணமே. முதன் முதலாக ராமேஸ்வரம் நிறைய பேர் போயிருப்பாங்க, அண்ட் கோடியக்கரை நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. ஸோ அது பைக்கில் இப்படி தான் போகணும், இந்த வழியிலையும் போகலாம் அப்படின்றத நான் காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு டெஸ்டினேஷனை நான் சூஸ் பண்ணேன். ஸோ உங்ககிட்டையும் காமிச்சிட்டேன். அண்ட் அடுத்த டெஸ்டினேஷன் பீச் டெஸ்டினேஷன் நம்ம வந்து ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம், அதையும் நான் உங்ககிட்ட காமிப்பேன். ஸோ பீச் டெஸ்டினேஷன் வந்து இன்னும் நான் உங்களுக்கு நிறைய காமிக்க போகிறேன் நம்மளோட சவுத் இந்தியாலேயே. ராமேஸ்வரம் மட்டும் கிடையாது, இன்னும் அந்த சவுத் கோஸ்டல் ரைடில் நிறைய டெஸ்டினேஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சூரியன் கண்ணை புழக்குதுப்பா, ஐயப்பா கண்ணே தெரில கைஸ், சூரியன் ஆப்போசிட்டில் அப்படியே அடிக்குது. நம்ம அப்படியே எதிர் வெயிலில் தான் நம்ம போயிட்டுருக்கோம், ஒன்றுமே தெரில, கண்ணை புலந்து எடுக்குது. கடவுளே, பெட்ரோல் வேறு போடணும், ரொம்ப தூரமாக நானும் ஓட்டு வந்துட்டுருக்கேன், பெட்ரோல் பங்கே இல்லை, பெட்ரோல் போட்டே ஆகணுமே. பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சுன்னா அவ்வளோதான், அடுத்த பங்கு எது வந்தாலும் போட்டுருணும். பிபிக்கு நம்ம பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம்னா பிபி தான். ஆபத்துக்கு பாவம் இல்லை, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு இருக்குது, இங்கே பெட்ரோல் போட்டுட வேண்டியது தான், வேறு வழியே இல்லை, போட்டே ஆக வேண்டும். 1000 ரூபா போடுங்க. கார்டு போடலாமா? பேடிஎம்மா? சரி ஓகே, ரைட். ஆ பெட்ரோல் பெட்ரோல் தான், நல்ல கேள்வி கேட்டீங்க. 103 ரூபா எங்க? 104 ரூபா. 9 லிட்டரு, 9.63 லிட்டரு பற்றி இருக்குங்க, அதே மேலே தெரிய ஆரம்பிச்சிச்சு. 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன், காலையில் 8:33 போட்டேன், இப்போ 1000 ருபீஸ் போட்டிருக்கேன். சூப்பர் ரோடு பாருங்களேன், அழகாக பச்சை பசேல்னு விவசாய நிலம். இந்த பக்கமும் அதே மாதிரி விவசாய நிலம், சைடில் ரெண்டு பக்கமும் பனைமரம், அவ்வளோ அருமையாக. ஒரு சைடு ஃபுல்லாக பனைமரமாக இருக்குது பாருங்கள், இந்த சைடு விவசாய நிலம், இந்த சைடு பனைமரம், நடுவில் ரோடு, பா அட்டகாசமான ரோடுங்க, சான்ஸ் இல்லை. இந்த சைடும் வயல், இந்த சைடும் வயல், சன்செட் ஆகிட்டுருக்கு, ஆகிற சமயம், ஆகிற தருவாய், அந்த நேரத்தில் நம்ம இந்த ரைடு போயிட்டுருக்கோம். எவ்வளோ அற்புதமான ஒரு லொக்கேஷன் பாருங்கள். அப்படியே இந்த இடம் பார்க்கும்போது மனசுமே அப்படியே பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலு, அவ்வளோ ஒரு க்ரீனிஷான ஒரு ஃபீல் மைண்டில், எந்த ஒரு தாட்ஸும் இல்லாமல் ரைடு மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இந்த ஒரு ரைடு இருக்குது. சூப்பரான ரோடுங்க, ஹைவேஸே இதுதான் போல் இருக்குது, குட்டியாக தான் இருக்குது ரோடு, அந்த ரோடு தான் அப்படியே போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம ஒரு லெஃப்ட் எடுக்கணும், ஐ திங்க் அதுதான் ஈஸியாக ரோடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த லெஃப்ட் எடுக்க போகுதுன்றது தெரியல, ஈஸியாக போய் தான் லெஃப்ட் எடுக்கணுமா இல்லை அது வேறு ஏதாவது ரோடா அப்படின்றது தெரியல. இந்த வந்துருச்சு, அந்த லெஃப்ட் வந்துருச்சு, அது நேராக எந்த இடத்துல போய் நிற்கிது அப்படின்றது தெரியல. முத்துப்பேட்டை 7 கிலோமீட்டர், பட்டுக்கோட்டை போகிற வழி தான் அது. ஓகே, மறுபடியும் சூரியன் நம்மளை பார்த்து அப்பா என்னமா ஒளிர்றாரு. எப்பா சூரிய பகவானே, கண்ணு பூசுதுப்பா, கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் வெளிச்சத்தை, சவுண்டு கம்மி பண்ணுற மாதிரி வெளிச்சத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், வேறு ஆப்ஷனே இல்லையே. ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஓகே. உள்ளே அந்த கூலர் வைசர் இருக்கும் இல்லைங்களா, அதை லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அது சூரியனை வந்து மறைச்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். This is okay. ரோடு பார்க்க முடியல, கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல்.
இப்படியே இருந்ததுன்னா சூப்பராக போயிடலாங்க. இப்படியே இருக்காது, சூரியன் இறங்கிடும். ரோடு வந்து இப்படியே இருந்ததுன்னா ஜம்முனு போயிடலாம். பெட்ரோலும் போட்டாச்சு. இது நேராக நம்ம ராமேஸ்வரத்துக்கு வரைக்குமே போகும், அதனால் பிரச்சனை இல்லை. முத்துப்பேட்டை 4 கிலோமீட்டர்கள் உள்ளன. இந்த முத்துப்பேட்டை வரைக்கும் அந்த சதுப்பு நிலங்கள் இருக்குது. பா, ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஓட்ட ஓட்ட ஆட்டோமேட்டிக்காக மனசுலேருந்து சந்தோஷம் பொங்குது. நாமா இருக்கு பாருங்க, அந்த சன்செட்டில் நம்ம வண்டி ஓட்டுறது என்ன ஒரு சுகம். ஸோ முத்துப்பேட்டைக்கு வந்தாச்சு. இதுலேருந்து நம்ம ரைட் எடுக்கணும் ராமேஸ்வரம் போகிறதுக்கு. ரைட் எடுத்து அப்படியே நேராக போகணும்னு சொல்லுது. ஆனால் இந்த ரைட்டு ரோடு வந்து ரொம்ப மட்டமாக இருக்குதே. இப்படி தான் இருக்குமா? ஆரம்பமே அசத்தலாம் இருக்கேன். பாருங்கள் என்ன ஒரு சன்செட்டு பாருங்கள். அப்பா, ஆக போகுது. மணி வந்து பார்த்திங்கன்னா 5:42 ஆகுது. சூப்பராக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சன்செட் ஆகிட்டே இருக்குது. செவ்வானம் வர்றதுக்கு உண்டான அந்த அறிகுறிகள் வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நம்ம வந்து அப்படியே நேருக்காக போகணும். அப்பா, நான் ஒரு சன்செட்ரா சாமி. இன்றைய நாளோட சன்செட்டு, லாஸ்ட் எபிசோடில் இன்னையோட சன்ரைஸை பார்த்தோம், இந்த எபிசோடில் இந்த நாளோட சன்செட்டை பார்க்குறோம். சேம் டே தான், அண்ட் 2 எபிசோடாக போடுறேன், அவ்வளோதான். அப்பா சூப்பராக இருக்குது பாருங்க, என்னமா இருக்குது. எப்பா அங்கே ஒரு கால்வாய் வருது, அந்த இடத்துல பிரிட்ஜு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுப்போம். எனவே சன்னு மறைஞ்சிருச்சு, மேகத்துக்குள்ளே இருக்குது. சீரியஸாக கண்ணை எடுக்கவே முடியலங்க இதை பார்க்குறதுலேருந்து. என்ன ஒரு சன்செட்டு, அப்பா சான்ஸே இல்லைங்க. பாருங்கள், ஐயோ லுக் அட் திஸ் பா, அங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு என்னமா இருக்குது. ஐயோ வேறு லெவலுங்க, வேறு லெவல். இயற்கையே இருக்கதாங்க, சீரியஸாக. இயற்கை வந்து அழகையும் கொடுக்கும், ஆபத்தையும் கொடுக்கும்ன்றது வந்து சரியாக தான் போச்சு. என்ன அழகு பாருங்கள் அந்த சன்செட். ஓ மை காட், எப்படி இருக்கு பாருங்கள், அமேசிங். வா 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 வா. நடுவில் வரணுமே, இப்போ ரோட்டுக்கு நடுவில் வந்துருங்க எப்படியாவது. யஸ் வா, பாருங்க கைஸ், ஓ பிரம்மாண்டங்க, பிரம்மாண்டம். எனக்கு உங்களுக்கு கேமராவில் எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு தெரியல, இது செம்மா பெருசுங்க. எங்க நான் நேரில் பார்க்கறது பார்த்தது பார்த்தபடியே இருக்கணும்னு தோணுதுங்க. கண்ணை எடுக்க முடியல அதை விட்டு. கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோ எடுத்தேன். இன்னும் 3 hours 47 minutes காமிக்குது. 188 kilometers 947க்கு நம்ம ரீச் ஆகுன்ற மாதிரி தான் சொல்லுது. அதே 9:30 தான் இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்று பாருங்க. இப்போ பாருங்க அப்படி தூள் பண்ணு பாருங்க. சன்னு செட்டு ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் குளிர போகுது, உடம்பு விரைக்க போகுது. இன்னும் பார்த்துக்கிடுவோம். அதிராமப்பட்டினம் அப்படின்ற ஊருக்கு நம்ம வந்திருக்கோங்க. இப்போது இதெல்லாம் வந்து நான் வந்ததே கிடையாது, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பேரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். இந்த ஊருங்களெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அதிராமப்பட்டினம் போட்டிருக்கு. அதிராமப்பட்டினமான்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதிராமப்பட்டினம் அப்படின்றது தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இங்கே எல்லா இடத்துலையும் வந்து அதிராமப்பட்டினம் தான் போட்டிருக்குது. அப்போ அதிராமப்பட்டினமாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க கரெக்டாக தானே போடுவாங்க. நம்ம ப்ரொனன்சியேஷன் தானே தப்பாக இருக்குது. சுட சுட வடை, போண்டா, பஜ்ஜி, சமோசா எல்லாம் போடுறாங்க. நம்ம சாப்பிட தேவையில்ல, நம்ம போயிட்டே இருப்போம். இந்த கிரேட் இந்தியன் கிச்சனா பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய ஷாப்ஸ்லாம் இருக்குது. பரவாயில்லையே, ஹவு கம். ஆட்டம் ஆரம்பம், அதிகமான பூச்சி தொல்லை, ரோடு இப்படியே தான் இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பேட்டரி, எல்லா பேட்டரியும் தீர்ந்து போச்சு கோப்ரோவில். நான் ரொம்ப நேரமாக அந்த சன்செட் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் பேட்டரி காலி ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் பேட்டரியில் சார்ஜ் ஏறிச்சுன்னு பார்த்தா பேட்டரியில் சார்ஜ் ஏறவே இல்லை. அது ஏதோ வயர் லூஸாக இருக்குது போல் இருக்குது. எந்த பேட்டரியிலுமே சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் என்ன ஆச்சு, கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா
அதுக்குள்ள இருட்டும் ஆயிருச்சு. இருட்டு ஆக ஆக என்ன ஆச்சு, பூச்சி தொல்லை ஜாஸ்தி ஆயிருச்சு. இந்த சைட்ல வந்து பயங்கரமா பூச்சி தொல்லை இருக்குமா, அதுவும் இல்லாம மாடுங்க நடு ரோட்லேயே நிற்குமா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் வாட்டர் பாட்டில் வாங்கினேன். வாட்டர் பாட்டில் வாங்கி வைசரை துடைக்கலாம்னு சொல்லி துடைச்சேன். அப்போது அந்த இடத்துல சொன்னாங்க ரோடு நல்லாயிருக்கும், ரோடெலாம் குழிலாம் எதுவுமே இருக்காது, சூப்பராக இருக்கும், ஆனால் பூச்சி தொல்லையும் மாடு தொல்லையும் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இன்னும் 3 hours 1 minute 152 kilometers 954 ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி கூகுள் மேப்பில் சொல்லுது. ஸோ அதே அளவுக்கு நம்ம ரீச் ஆனால் கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் ராமேஸ்வரம்ல வந்து ரூம் புக் பண்ணல. ஸோ ரூம் புக் பண்ணுறதுக்கு பேசணும், ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் என்னென்ன பண்ணணுன்றதை நாளைக்கு காலையில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ராமேஸ்வரம் ரீச் ஆகணும். இந்த ரோடு ஃபுல்லாக அப்படியே பீச் ஓரமாக போகிற மாதிரியே தான் இருக்கும். லைட்டை மானாவரியாக போட்டு வரானுங்க, அந்நியாயத்துக்கு லைட்டை போட்டு வரானுங்க. ஓகே, இந்த இரவு இப்படித்தான் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அது மாதிரியே இருக்கட்டும். லைட்டு சுவிட்சு வேறையா, இன்னும் என்ன தாண்டா கொடுக்க போகிறா, குடுறா இன்னும் என்ன கொடுக்க போகிறா கொடு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஆப்போசிட்டில் வரவனுங்க லைட்டை போட்டு சாவடிக்கிறானுங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. லைட்டை லோ பண்ணனா கூட பண்ண மாட்றாங்க. பயங்கரமான ஒரு ரைடாக இருக்குது. இன்னைக்கு காலையிலேருந்தே வந்து டாஸ்க்காகவே போயிட்டுருக்கு. இன்னும் வந்து 2 hours 22 minutes இருக்குது, 120 kilometers இருக்குது நம்ம இன்னும் ராமேஸ்வரம் ரீச் ஆகிறதுக்கு. 951 ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி கூகுளில் சொல்லுது. இந்த மாதிரி லைட்டு போட்டுன்னு வந்தா எப்படி ஓட்டுறது பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சிங்கிள் ரோடாச்சு, இந்த ரோட்டில் நம்ம இப்படி எப்படி ஓட்டுறது. ஏனாதி, ஏனாதின்ற ஊருக்கு வந்திருக்கும்பா. இன்னும் ராமேஸ்வரம்க்கு 104 kilometers இருக்குது. தொண்டி அப்படின்ற ஊரில் வந்து லெஃப்ட்டு திரும்பணும், லெஃப்ட்டு திரும்பியாச்சு. ஸோ அப்படியே போயிட்டுருக்கேன். இன்னும் 104 kilometers இருக்குது. நைட்டு வந்து 9:55 ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு கூகுள் மாதாஜி. மணி வந்து பார்த்திங்கன்னா 7:54. ஸோ போயிடலாம், கரெக்டாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் நான் ரூம் புக் பண்ணல, அதை மட்டும் நான் புக் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். ஒரு 10 o'clock முன்னாடி ரீச் ஆகிட்டோன்னா அங்கேயே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம், கண்டிப்பாக அங்கே இருக்கும் ஏதாவது ஃபுட்டு. ஸோ ரூம் மட்டும் நம்ம புக் பண்ணிக்கலாம். அடி தூள், அடி தூள் ரோடு. ஸோ இது வந்து நைட் ரைடுக்கு உண்டான ஒஸ்ட் ரோடு. பைக்கில் நைட் ரைடு பண்ணவே கூடாது இந்த ரோட்டில். இப்போ ஹைவேஸில் கூட போயிடலாம். அண்டு இந்த மாதிரி சிங்கிள் ரோடில் வந்து நைட் ரைடுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பேட் டெசிஷன். பகலில் எப்படி வேணாலும் ஓடலாம், ஆனால் நைட்டில் இந்த மாதிரி ஓட்டவே கூடாது இந்த ரோட்டில். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவையே கிடையாது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினச்சனா கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவையே கிடையாது. சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ராமநாதபுரம் போகிற அந்த ஜங்ஷன் வந்தாச்சு. ஸோ இதுலேருந்து லெஃப்ட் எடுத்து ராமேஸ்வரம் போகணும். ராமேஸ்வரம் இன்னும் 60 kilometers இருக்குது, 57 kilometers இருக்குது. 1 hour 12 minutes காமிக்குது. 9:46 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுது கூகுளி. பரவாயில்ல, ஒரு விரட்டு விரட்டிட்டு வந்தாச்சு. ரூம் புக் பண்ணிடலாமா, ஸ்டாப் பண்ணி எஸ் இந்த இடத்துல பால் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஓகே, ரூமுக்கும் கால் பண்ணிட்டாங்க, நான் பேசிவிட்டு அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ, ஓகே கரெக்டாக லொக்கேஷன் போட்டாச்சு, ஹோட்டலுக்கு லொக்கேஷன் போட்டாச்சுங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 8 minutes காமிக்குது, 10:15 ரீச் ஆகிடுவேன்னு சொல்லி காமிக்குது. அண்டு எனக்கு எப்படி ஹோட்டல் கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு வந்து இங்கே இருக்கிறாரு, அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சவங்க மூலயமா புக் பண்ணி கொடுத்துருக்குறாரு. ஸோ நல்ல பட்ஜெட் தான், ஹோட்டல் எப்படி இருக்குன்றதை நான் போயிட்டு காமிக்கிறேன். நமக்கு போதும், நமக்கு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ரூம் வேணும். ஸோ அந்த
ரூம் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி தான் சரி ஓகே அதே புக் பண்ணியாச்சு. அந்த ஹோட்டலுக்கு தான் நான் இப்போது லொக்கேஷன் போட்டிருக்கேன், கரெக்டாக 1 hour ரீச் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஸோ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே ரூம் பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு வந்து நம்ம போட்ட இன்ஸ்டாகிராமில் போட்ட போஸ்ட்டுக்கு வந்து அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி என்னோட பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. நான் அந்த கோடிக்கரை போட்டதை பார்த்துட்டு உடனே நான் ஃபோன் பண்ணி, இல்லை நான் கோடிக்கரையில் இல்லை, உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கேன், உங்கள் ஏரியாக்குள்ளேயே தான் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொன்னார். பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரூம் புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட தெரிஞ்சு கேட்டு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டே ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி புக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கைஸ், முதன் முறையாக நம்ம பிளாக்கியோட பாம்பன் பிரிட்ஜ் ஏறப்போகிறேன். ஸோ எக்ஸைட்டட். ஆனால் ஒரே விஷயம், நைட்டில் ஏறுறேன். தட்ஸ் ஓகே, ஃபஸ்ட் டைம் ஏறுறேன், நைட் டைமில் ஏறுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மறுபடியும் நாளைக்கு காலையில் வருவோம், அப்போ வந்து பகலில் நல்லா சூப்பராக பார்க்கலாம். இப்போ வந்து நைட் டைமில் நான் பாம்பன் பாலம் ஏறுகிறேன். எஸ், அப்பா மேப்பில் பாருங்கள், ஃபுல்லாக கடலாகுது, பிரிட்ஜு மட்டும்தான் தெரியுது பாருங்க. பாம்பன் பாலம் ஏறியாச்சு. ஏறியாச்சுங்க, ஏறியாச்சு பாம்பன் பாலம். அப்பா என்ன ஒரு சந்தோஷம், 30 km ஸ்பீடில் தான் போகணுமா. தெரியல, பார்ப்போம் நாளைக்கு காலையில் பார்ப்போம். அப்படியே மேலே ஏறுற மாதிரி இருக்கு, செம காத்துங்க, அநியாயத்துக்கு காத்து அடிக்குது. மணி வந்து 9:53 ஆகுது, 9:53 நைட்டு 9:53 நான் பாம்பன் பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறேங்க. என்ன ஒரு பெருமை, அந்த பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக அப்படியே நிழல் மட்டும் தெரியுது, எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஃபினிஷ் பண்ணியாச்சு பிரிட்ஜை. மழை பெஞ்சிருக்கு இல்லை, எப்படி இது பளபளன்னு இருக்கு, அந்த மாதிரி பெயிண்டா, அந்த மாதிரி பெயிண்ட்டு. மழை பெஞ்சிருக்குன்னு நினச்சாங்க, பளபளன்னு இருந்தது. ராமேஸ்வரம் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு, அப்படியே நேராக திருத்து பாருங்க கோவில். இந்த ரைட்டில் போனால் தான் தனுஷ்கோடி போகிறது, தனுஷ்கோடி அந்த அரிச்சல் மனை போகிறது. இந்த ரைட்டில் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற லெஃப்டாடாடா கோபுரம் பாருங்கள், நல்லா அற்புதமாக இருக்குது. நைட் டைமில் பார்க்குறது அற்புதம்தான். ரொம்ப உள்ளே இருக்கோ இந்த ரைட்டு, இந்த இடத்துல தான் வரும். இது ஆக்சுவலாக பார்க்கிங் ஏரியா தானே. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் தாஜ் ஹோட்டல். கைஸ் ஃபைனலி ராமேஸ்வரம் ரீச் ஆயாச்சு. ஸோ மணி 11:00 ஆகுது, நான் வந்து 10 மணிக்கெலாம் வந்துட்டேன். வந்துட்டு ரூம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் சாப்பிட்டு வந்துட்டு ஸோ வீடியோ க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லி இப்போ தான் வந்து எடுத்தேன். அண்ட் ரூம் ஓகே தான், அப்ரிஷ் ஒரு ரூமு எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். வச்சுருக்க இந்த வீடியோ தொட்டு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து தனுஷ்கோடி பார்க்க போகிறேன், அரிசமொழி அந்த எல்லாமே பார்க்க போகிறேன். அண்ட் நாளைக்கு பாம்பன் பிரிட்ஜை வந்து வெளிச்சு தர காமிக்கிறேன். அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிளாக்கே போட்டுட்டு போயிட்டு பாம்பன் பாலத்தை கொண்டு போய் காமிச்சது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், காரில் வந்திருக்கேன், பிளாக்கி கொண்டு வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். அண்ட் ஸோ ஹாப்பி. ஸோ எபிசோட் 1 எபிசோட் 2 ரெண்டு எபிசோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள். எபிசோட் 1 நம்ம கோடியக்கரைக்கு போகும்போது, சென்னையிலேருந்து கோடியக்கரை போகும்போது நிறைய பிரச்சனைகள் சந்தித்தோம்.
கோடிக்கரையிலேருந்து ராமேஸ்வரம் வரும்போது நைட் ட்ரைவு சுத்தமாக லைட் வெளிச்சத்தில் கண்ணு தெரியல, அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரகிள். ஸோ அதையெல்லாம் தாண்டி ராமேஸ்வரம் வந்தாச்சு. பாம்பன் பாலத்தில் நம்ம பிளாக்கியை கொண்டு வந்தாச்சு. நாளைக்கு தனுஷ்கோடி, அரிசல்முனை எல்லாம் போக போகிறோம். ஸோ எல்லாமே நடக்கும்போது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ நான் தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் டாடா பாய்.